வெல்கம் பேக் டு காயத்ரி சலன். குடும்பம் சொர்க்கமா நரகமா? ஃபேமிலி இஸ் இட் அ ஹெவன் ஆர் ஹெல்? என்னங்க இது கேள்வின்னு கேட்குறீங்களா? எல்லாருக்கும் வந்து குடும்பம் ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தாங்க இயல்பு. கரெக்டு தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இதே குடும்பம் வந்து சொர்க்கமாக இருக்கானா? இல்லை, நிறைய பேருக்கு சொர்க்கமாக இருக்குது, சில பேருக்கு வந்து நரகமாகவும் இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலியை வந்து சொர்க்கமாகவே அமைச்சிக்கிறது ஈஸியாக அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஈஸி தாங்க. ஒரு குட்டி குட்டி அழகான டிப்ஸில், ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இப்போ இந்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து டெத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லைஃபுங்கிறது ஒரு ஜேர்னி மாதிரி. இந்த ஜேர்னியில் யார் கூடவே நிற்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து ஃபேமிலி. ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு ரத்தத்தால் இணைந்தவர்கள் மட்டும் இல்லைங்க, நம்மை நேசிப்பவர்களும் அரவணைப்பவர்களும் கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ ஃபேமிலியில் வந்து ஒரு அவங்கெல்லாம் ஒரு பிளட் ரிலேட்டிவ்ஸு, ஒரு லீகல் பாண்டிங் இருக்குங்கிறதோடு நிறுத்திக்காமல் ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பரும் இதை உணர்ந்து கண்டிப்பாக இந்த லைஃபுங்கிற இந்த ஜேர்னியில் ஒரு லவ் கேர் கன்சர்னை வந்து கண்டிப்பாக கொடுத்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ வாழ்க்கையை வந்து ஒரு ரயில் பயணம் மாதிரி நினச்சிக்கோங்க. அதில் பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஷன் மாதிரி, குடும்பங்கிறது தான் ட்ரெயின், உறவுகள்ங்கிறது கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி, வாழ்க்கைங்கிறது ஒரு ஜேர்னி மாதிரி, அதில் டெத்து இறப்பு அப்படிங்கிறது வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி. ஸோ இந்த லைஃபு, இந்த ட்ராவல், இந்த ஜேர்னி வந்து ஒரு ஜாய்ஃபுல்லாக, ஒரு ஹாப்பியாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த ட்ரெயின் நல்லா இருந்தால் தாங்க முடியும். ஸோ அப்போ தான் அந்த ஜேர்னியும் ஒரு ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும். அப்படி தாங்க குடும்பமும். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸோட ப்ரொடெக்ஷன், அப்புறம் அஃபெக்ஷன், அவங்களோட லவ் அண்ட் கேர் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அடுத்தது வந்து அடல்சன் ஸ்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிப்ளிங்ஸு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு, அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் வந்து நம்மளை கொஞ்சம் ஷேப்அப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து மேரேஜ். மேரேஜ் லைஃப்பில் என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்பௌஸ், அதாவது கணவரோ இல்லை மனைவியோ, அவங்களுடைய சப்போர்ட் வந்து நம்ம லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறக்கிறது. குழந்தைங்க பிறந்தாச்சுன்னா அந்த வீடே வந்து ஒரு அழகான, பியூட்டிஃபுல்லான ஒரு டைமென்ஷனில் ஹாப்பினஸ்ஸை பார்க்க முடியும். அந்த இன்னசென்ஸ் வந்து இட் ஃபில்ஸ் த ஹோம் வித் ஜாய். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலினா சிம்பிளாக ஏதோ ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சுருக்கிட முடியாது. ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு டிபெண்டன்ட் சில்ட்ரன், அவ்வளோதான் அப்படின்னு சுருக்கிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒவ்வொருத்தரோட ரோலும் வந்து அளவிட முடியாதது. ஜென்ரலாக இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட ரோல் பிளேவை ஒரு பியூட்டிஃபுல்லான கம்பிலேஷனில், ஒரு தொகுப்பில் பார்க்கலாம் பாருங்களேன். தாய், துன்பம் துடைக்கும் கரங்கள். தந்தை, திசை காட்டும் தூண். தங்கை, கலகலப்பூட்டும் தோழி. தாத்தா, கதை சொல்லும் பாசம். பாட்டி, பயத்தை போக்கும் பாதுகாப்பு. அக்கா, அம்மாவின் பாசத்தை அள்ளித்தரும் அமுதம். அண்ணன், கவலைகளை தூக்கி எறியும் கரங்கள். தம்பி, துன்பத்தில் துணையாக வரும் தோள். மனைவி, மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ளும் மங்கை. மகள், மழலை பருவத்தின் இனிமை. மகன், வம்சத்தை காக்கும் வாரிசு. மண், பிறப்பும் இறப்பும். பந்தம், பிரியாமை வளர்க்கும் பேரின்பம். குடும்பம், கடவுள் பூமியில் படைத்த சொர்க்கம். நம் கை, சொர்க்கம் நரகம் எல்லாம் நம் கைகளில். ஆமாங்க, இந்த குடும்பம் அப்படிங்கிறது நமக்காக இறைவன் பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் கண்டிப்பாக நம்ம கையில் தாங்க இருக்குது. இந்த குடும்பம் வந்து சொர்க்கமாக இருக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ரயில் பயணத்தில், லைஃப் ஜேர்னியில் வந்து நம்ம சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். என்னென்னா லவ், அஃபெக்ஷன், ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட், இதெல்லாம் நம்ம கையில் இருக்க டிக்கெட் மாதிரி. அப்போ ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக போகும். இதே வந்து ஃபைட்ஸு, ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் நிறைய இருந்ததுன்னா அதெல்லாம் நோ டிக்கெட் மாதிரி. அப்போ அந்த ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன். ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும், கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் விஸ்டம் ட்ரிவனாக இருக்கணும், அதெல்லாம் வந்து டிரைவர் மாதிரி. ஸோ தவறான புரிதல், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து இருந்தது வச்சுக்கோங்களேன், டிரைவர் கோயிங் ஆன் த ராங் ட்ராக்கு. ஸோ நம்ம விஸ்டம் ட்ரிவனாக இருந்தால் தான் வந்து கரெக்டான ட்ராக்ல வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு யூனிட்டி இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கனெக்டட் டுகெதர் மாதிரி தான் யூனிட்டிங்கிறது. அதே மாதிரி இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் செப்பரேட்டடாக இருந்ததுன்னா அதெல்லாம் பிரிவினை. அதனால் ஒரு ஃபேமிலிக்கு யூனிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். அதே மாதிரி பொறுமை, பேஷன்ஸு, சகிப்புத்தன்மையெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பேஷன்ஸ்லாம் ஸ்டாப்பேஜஸ் மாதிரி. அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கச்சு, பக்கத்தில் போகிற ட்ரெயினை பார்த்து எண்ணியாருது, இதெல்லாம் எப்படின்னா நம்ம லைஃப்பில் ட்ராவல் போயிட்டு இருக்கச்சு, இன்னொருத்தரோட லைஃப்பை பார்த்து பராமப்படுற மாதிரி, அதெல்லாம் கூடாது.
இருக்கிற சந்தோஷங்கிறது வந்து நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இந்த அவுட் சைட்ல விண்டோலேருந்து இந்த பியூட்டிஃபுல் சீனரியை பாக்குறோம் பாருங்க, அதெல்லாம் எவ்வளவு ஹாப்பினஸ் கொடுக்குறது. அதுதான் நமக்கு லைஃப்ல கிடைக்கிற சந்தோஷம் மாதிரி. இன்னொன்று வந்து துன்பம். லைஃப்ல சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பா அப்பப்போ வரும். அதெல்லாம் எப்படின்னா மழை, புயல், இடி, மின்னல், சுனாமி மாதிரி. ஸோ இந்த ரெயின் ஸ்டார்ம் எல்லாம் கடந்து தான் நம்ம லைஃபை கொண்டு போக வேண்டியிருக்கும். ஸோ துக்கம்ங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி, இதெல்லாம் தாண்டி கடந்து நம்ம லைஃபை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும். அதனால் நம் கையில் தான் ரயிலை ஓட்டும் ஸ்டீரிங் இருக்கிறது. அதே மாதிரி நம் கையில் தான் நம் வாழ்க்கை. அன்பால் ஓட்டினால் சொர்க்கம், பகையால் ஓட்டினால் நரகம். குடும்பம் என்பது ஒரு கார்டன் மாதிரிங்க, ஃபேமிலிங்கிறது ஒரு கார்டன் மாதிரி. அதில் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த கார்டனுக்கான பியூட்டியை வந்து கிரியேட் பண்ண முடியறது. சில சமயத்தில் வந்து புயல் வரும், அப்புறம் அந்த பூக்கள்லாம் பிரேக் ஆகும், ஆனால் மீண்டும் வந்து ஒரு மழை பெஞ்சு பூக்கள்லாம் மலர்வது போல் பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து நம்ம மீண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். நம் வாழ்க்கையின் இனிமை வந்து கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்குது. குடும்பத்தில் இருந்தால் நல்ல நல்ல குவாலிட்டிஸ்லாம் நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். லவ், ஷேரிங், கம்பேஷன், பேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலியிலேருந்து தான் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மாரல் ஸ்டாண்டர்ட்ஸோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். வேல்யூஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நல்ல விர்ச்சுவஸாக இருக்கணும். பகை வெறுப்பு இல்லாமல், பிரியாமல், அன்பால், பாசத்தினால் பந்தம் வளர்த்து வாழ்வோம். கண்டிப்பாக சொர்க்கம் நம்மிடம், நம் கையில் தான் உள்ளது. குடும்பம் சொர்க்கமா நரகமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கோம், அது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறது. அன்பும் பாசமும் இருந்தால் குடும்பம் சொர்க்கமாக மாறும். குடும்பங்கிறது ஒரு கிஃப்ட், அதை நன்றாக பாதுகாத்து மகிழ்ச்சியாக வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.